வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துருக்குற பைக் டுவெண்ட்டி ஃபார்ட்டி நான் கார்த்தி இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எம்மகா எஃபிசா எக்ஸோட ரைடிங் ரிவியூ தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன ப்ரோஸருக்கு என்னென்ன காசர் எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்க பெல் என்ன ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு வரும் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எமகா எஃபி எக்ஸோட ரைடிங் ரிவ்யூ தான் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் என்னென்ன ப்ரோஸர்க்கு எனக்குன்னு கான்சர் எல்லாத்தையும் பற்றி டீடெயிலாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி இந்த பைக் வந்து நம்மளுக்கு டெஸ்ட்டு தரது யாருன்னு பார்த்தீங்கன்னா எமகா மர்தர் மோட்டார்ஸ் மணலி இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா இப்போ வந்து வந்து அவைலபிளாக இருக்குது அதே நேரத்தில் இந்த பைக்கை பற்றி வேறு என்ன டீட்டெயில் வேணாலும் இன்னும் வேறு பிரைஸிங் எல்லாம் பற்றி உங்களுக்கு டீட்டெயில் தருணா இவங்களோட காண்டெக்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் வந்து மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட வாக்கர் வந்து பார்த்திங்கன்னா இடையே வந்து நம்ம சேனலில் வந்து போட்டுருந்தோம் அதை நீங்கள் பார்க்கலாம் மேலே வந்து ஐ கார்ட் கொடுக்குறேன் மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து இந்த பைக் வந்து நம்ம டெஸ்ட் டெஸ்ட்டை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இதோட லுக்வைஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக கொடுத்துருங்கன்னு சொல்லலாம் அந்த டேங்க் பார்த்திங்கனா செல்லாம் மஸ்குலராக வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரெட்ரோ டிசைனில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லாவே பண்ணிடுறான்னு சொல்லலாம் எனக்கு மேஜராக இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா அந்த டேங்க் டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லலாம் நல்ல ஒரு பிராண்டான டேங்க் செட்டப்பே வந்து கொடுத்துருக்கேன் நல்ல அட்ராக்டிவான டிசைன் வந்து எம்மக வந்து இந்த பைக்கு வந்து பண்ணியிருக்கேன்னு சொன்னால் நாங்கள் டெஸ்ட்டு எடுத்துகிட்டு வரலேயே கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேர் வந்து பைக் நிறுத்தி கேட்டாங்க இது என்ன பைக்கு இது என்ன பிரைஸ் இது எல்லாமே கேட்டாங்க அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ரோட் ப்ரெசன்ஸ் வந்து இந்த பைக் வந்து செமையாக பண்ணிருக்கேன்னு சொல்லலாம் யமகா சைட்லேருந்து ரெட்ரோ டிசைன் வந்து வேறு லெவல் வந்து எமக சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க ஸோ எப்பயும் போல் நம்ம இன்ஜின் ஸ்பெஷல்ஸ் வந்து ஆரம்பிப்போம் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒன் ஃபார்ட்டி நைன் சிசி சிங்கிள் சிலிண்டர் டூ வால் ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க ஏர் குவ்டர் தான் வந்து வருது இதில் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கியன் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு கிளச் பார்த்திங்கன்னா வெட்லெஸ் தான் கொடுத்துருக்காங்க வெட் மல்டிபிளை கிளச் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏர் கோல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க சேம் எஃப்இசெட்டில் என்ன இன்ஜின்னு பார்த்தோமோ அதே இன்ஜின் தான் பார்த்திங்கனா இந்த எஃப்ஏசட் எக்ஸிலேயும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க டீட்டெயிலாக திருநாள் நான் வந்து எதுனா வாக்ரவுண்ட் வீடியோ போட்டுருந்தால் மேலே ஆகியோட் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டயர் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஹண்ட்ரட் பை எயிட்டி செவன்டின் இன்ஸ் அலவிலருந்து கொடுத்துருக்காங்க இல்லை சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் லேபிஸ் குத்துருவாங்க டயர் பார்த்தோம்னா நல்லா ப்ராடாகவே கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து கார்னர்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா கான்ஃபிடென்ஸ் வந்து இன்ஸ்பயர் பண்ணும் பட்டன்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க அடுத்து பிரேக்கிங் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சேஃப்டி வைஸ் சிங்கிள் சேனல் ஏபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து இந்த மக்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல மெட்டலில் வந்து ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது மெட்டலில் தான் கொடுத்துருக்காங்க இந்த இது மட்டும் கிளம்புப் மாதிரி இருக்கிறது கொஞ்சம் வேறு எப்படியாக டிசைன் பண்ணிக்கலாம் பட் இது மேலே இருக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கலன்னு சொல்லலாம் அடுத்து அப்படியே ரியரில் வந்து பார்த்திங்கனா நமக்கு வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி ரேடல் டைஸ் செட்டப் வந்து கொடுத்துருவாங்க செவன்டி நைன் சாலாவில் கொடுத்துருவாங்க இதுலேயும் டியூப்லஸ் டயர் தான் ரெண்டுமே கொடுத்துருவாங்க பின்னாடியும் சரி முன்னாடியும் சரி நல்லா ப்ராடான டயர் வந்து செட்டப் வந்து கொடுத்துருவாங்க ஸோ கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் கார்னர்லாம் பண்ணும்போது அடுத்து வண்டியோட ஃபோர் செட்டப் பார்த்தா நமக்கு வந்து ஃப்ரெண்டில் வந்து டெலஸ்கோபிக் ஃபோர்க் வந்து கொடுத்துருக்காங்க இல்லை ரப்பர் ஃபினிஷரும் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா டஸ்ட் டேஸ்ட்டு படாமல் இருக்கிறதுக்கு டஸ்ட் ரப்பர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படியே ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கனா நமக்கு வந்து ஒரு டிஆர்எல் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க இல்லை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எல்இடி செட்டப் தான் வருது அடுத்து ஒரு ப்ரொஜெக்டர் செட்டப் இருக்குது இண்டிகேட்டர் மட்டும் இன்னும் அவங்க அதே ஆலேஜில் தான் கண்டினியூ பண்ணுறாங்க அது எல்இடி செட் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும் அவங்க பாட்டு இன்னும் அதே தான் ஃபினிஷ்லேயே தான் கொடுக்குறாங்க ஆலேஜில் தான் கண்டினியூ பண்ணுறாங்க ரியரில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீக்கான நல்ல ஸ்லிம்மாக இருக்குன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு மெலிசான ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க கிராப்ரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே கொடுத்துருக்காங்க இதை டிசைன் வந்து கொஞ்சம் மாற்றிருந்தால் நல்லாயிருக்கும் நான் வாக்ரவு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ரொம்ப சிம்பிளான கிராப்ரெலாம் இருக்குது சீட் பார்த்திங்கன்னா நல்லா லாங்கான சீட் கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொசு வந்து செம்மையாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் நான் அடுத்து பார்த்தீங்கன்னா வண்டியோட ஆர்ன் இதில் பார்த்திங்கன்னா டிசப்பாயின்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆர்ன் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க ஒரு ரெட் வீல் ஆர்ன் செட்டப் கொடுத்துருக்கலாம் எனக்கு இந்த ஆர்ன் வந்து பர்சனலாக கொஞ்சம் கம்மியாக இருந்தால் மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு நான் வந்து அடிச்சு காட்டுற ஆர்ன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு நீங்கள் பாருங்கள் ஒரு ரெடு ஆர்ன் செட்டப் கொடுத்து தான் இன்னும் வந்து நல்லாவே இருந்திருக்கும் சவுண்ட் வந்து நல்ல லவுடாக இருக்கும் பட் இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்குது இந்த பைக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாகவே இருக்குது ஒரு ட்யூலர் சட்ட கொடுத்தனா செம்மையாக அடுத்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இன்ஜின் கார்டு கொடுத்துருக்கலாம் இதுவும் பார்த்திங்கன்னா மெட்டல் தான் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து நல்லாவே இருக்குது பட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் இல்லை கிரவுண்ட் க்ளியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் எம்எம் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப கம்மியாக சொல்லலாம் பார்த்தாலும் தெரியும் ஒரு ஜாக் கூட வரல அங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக வந்து வருது இதோட கிரவுண்ட் க்ளியரன்ஸ் வந்து ஸோ நீங்கள் ஸ்பீட் ப்ரேக்கர்லாம் கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி தான் கண்டிப்பாக இது வந்து தட்டோம் நம்ம டபுள்ஸ்லாம் போகும்போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஸ்பீட் பிரேக் வந்து தட்டோம் கிரவுண்ட் க்ளியரன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கொடுத்துருலாம் ஏன்னா டயர்லாம் நல்லா ப்ராடாக ஆஃப் ரோட்லாம் பண்ணுறது வந்து செம்மையாக இருக்கும் பட் கம்மியாக இருக்குது அதுக்கப்புறம் நான் நோட்டீஸ் பண்ண அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த டிஸ்பிளே கிட்ட வந்து இப்படி ஒரு ஃபினிஷிங் ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இல்லாத மாதிரி இருக்குது ஸோ இது எனக்கு இந்த டெஸ்டே தான் இப்படி இருக்குதா இல்லை எல்லா வண்டியிலையும் இருக்கா எனக்கு வந்து சரியாக தெரில நீங்கள் எம்எல்ஏ பீ சட்டி எக்ஸோ வச்சிருந்தால் கண்டிப்பாக கீழே வந்து அடுத்த பைக்கை பார்த்தீங்கன்னா சைட்ஸ் வந்து கட் ஆஃப் வந்து இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைக் ஸ்டார்ட் பண்ணி ஸ்கேன் போட்டு அப்படியே கீர் போட்டுனா பைக் ஆஃப் ஆயிடும் இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லலாம் இப்போ வந்து நிறைய பைக் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த பைக்லேயே வந்து இது வந்து ஆட் பண்ணுறோம் ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லலாம் அடுத்து வந்து வண்டியோட ரைடிங் பொசிஷன் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ வந்து உட்காந்து பார்ப்போம் நல்லா வந்து அப்பர் பொசிஷன் பொசன் கொடுத்துருவாங்க நல்லா வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்து உட்கிற மாதிரி வந்து அதில் வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க மிரர்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ப்ராடான மிரர்ஸாக கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது சில பைக்கில் பார்த்திங்கன்னா மிரர்ஸ் வந்து எது கொடுக்குறாங்கன்னு தெரியாது யூஸ் இல்லாத அதுக்கு அந்த மாதிரி மிரர் கொடுப்பாங்க எஃபிசட்லேயே பார்த்தப்போ கொஞ்சம் சின்ன மிரராகவும் பட் விசிபிள் இருக்கும் பட் இது அதோட வந்து பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம் எஃபிசெட்டாக கம்பேர் பண்ணும்போது எஃபிசெட் டெஸ்க்குலாம் வந்து மிரர் வந்து நல்லாவே இருக்குது அப்புறம் ரைடிங் பொசிஷன் பார்த்தா நல்லா வந்து அப்ரேடாகவே கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற சுவிட்ச் குவாலிட்டிஸ் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க எம்டியில் கொடுத்துருக்க மாதிரி டேங்கில் தான் பார்த்தீங்கன்னா அது கீ செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லி பற்றி நம்ம ஏற்கனவே டிட்டியில் வந்து பேக்ரவுண்டில் வந்து சொல்லுறப்போ நீங்கள் என்ன பார்க்கலாம் மேலே கேட்குற கொடுக்குற மார்க்காம செட் பண்ணி பாருங்கள் அடுத்து வண்டியோட எக்ஸாஸ் எக்ஸைஸ் பண்ணுறது எப்படி இருக்குது வந்து எப்படி இருக்கும் பார்ப்போம் இந்த டூ இதோட காலி பண்ணிட்டு அப்டே ஸ்டேட்டாக வந்து நாங்கள் போயிடுவோம் இப்போ வந்து நம்ம வண்டியோட ஃபஸ்ட்டு ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குது பவர் எப்படி இருக்குது வைப்ரேஷன் எந்தளவு இருக்குது சீட் கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குது எல்லாத்தையும் பற்றி டீடெயில் வந்து இப்போ வந்து பார்ப்போம் இல்லை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பவர்னு பார்த்தோன்னா பன்னெண்டு பிரேக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டார்க்குன்னு பார்த்திங்கன்னா பதிமூணுநூறு டென் மீட்டர் வந்து கொடுத்துருவாங்க ஸோ ரொம்ப கம்மினு தான் சொல்லணும் இந்த ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அது வந்து கம்மியாக இருக்க மாதிரி தெரில இந்த இனிஷியலில் சரி டார்க் வந்து அருமையாகவே கொடுத்துருக்காங்க அந்த பதிமூணு நியூட்டன் மீட்டர் வந்து நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பவரும் பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லாவே இருக்குது இனிஷியலில் பார்த்திங்கன்னா பவர் டார்க் வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து இருக்குது கண்டிப்பாக வந்து அதுக்கப்புறம் இதில் கியர் வந்து எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா கியர் போடும்போது ரொம்ப ஆடாக இருக்க மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் என் பைக்கை கம்பேர் பண்ணும்போது இதில் பார்த்திங்கன்னா கியர் வந்து ஆடாகவே இருக்குது கியர் ஏற்படும் டக் டக்குன்னு சவுண்ட் வந்து கேட்குது ஆக்சிலேட்டர் பார்த்திங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்குது தான் சொல்லணும் நல்லா பட்டர் ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க ஆக்சிலேட்டர் வந்து எந்த குறையுமே இல்லை வைப்ரேஷன் வந்து எந்தளவு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா வெறும் ஹேண்டில் பட்டில் மட்டும் தான் ஃபீல் பண்ணுறோம் மற்றபடி வேறு எந்த இடத்துலையுமே வந்து ஃபீல் பண்ணல இனிஷியலாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பி மூலம் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பர்பில் மட்டும் தான் வைப்ரேஷன் வந்து இருக்குது நம்ம வந்து வைப்ரேஷனை பற்றி அடுத்து போகும்போது பார்ப்போம் அடுத்து சீட் கம்ஃபர்டபுள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சிங்கிள் சீட் செட்டப் தான் கொடுத்துருவாங்க பட் செம்ம கம்ஃபர்டபுளாக இருந்தேன்னு சொல்லலாம் சீட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா நல்லா குசனிங் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து சீட் கம்ஃபர்டபுள் வந்து வேறு லெவலில் இருக்குது லெக் ரூம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் பட் இது வந்து சார்டர் ரேட்டுக்கும் சரி டாலர் ரேட் சரி இந்த பைக் வந்து நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆனால் லெக் ரூம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறாயிரம் ஆறு மேலே போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வைப்ரேஷன் வந்து நல்லாவே ஃபீல் ஆகுது பழைய எபிசிட்ட கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பழைய ஃபீச்சரில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப சின்னதாக வந்து கொடுத்துருப்பாங்க டிஸ்பிளே வந்து நம்ம மார்னிங்லாம் ஓட்டு போனால் அந்த வெளிச்சத்துக்கு வந்து ஒன்றுமே தெரியாது பட் இந்த டிஸ்பிளே வந்து வேறு லெவலில் கொடுத்துருவான்னு சொல்லலாம் இது இவ்வளோ அந்த சன்லைட் பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்குது இந்த நேரத்துலேயும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து விசிபிலிட்டிஸ் வந்து வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ளூடூத் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சார்ஜிங் ஃபோட்டோ வந்து அங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே வந்து ஸோ இந்த டிஸ்பிளே வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டிஸ்பிளேன்னு சொல்லலாம் இல்லை பார்த்திங்கன்னா ட்ரிப் ஒன் ட்ரிப் டூ இதுமாதிரி வந்து சில பேசிக்கான ஃபீச்சர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க பட்டு நல்ல ஒரு ப்ராடான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து டே டைம்லையும் சரி அதே நேரத்தில் நைட் டைம்லையும் சரி இந்த டிஸ்பிளே வந்து நல்ல பிசி இருக்குதுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வைப்ரேஷன் பார்த்திங்கனா நம்ம வந்து எங்கே ஃபீல் பண்ணால் வெறும் இந்த ஹேண்டில் பேட்டில் மட்டும் தான் ஃபீல் பண்ணுறோம் ரைட் சைடு லெஃப்ட் சைடு கிடையாது ஹேண்டில் பேட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் வந்து தெரியுது பட் மற்றபடி வேறு எந்த இடத்துலையும் வந்து வைப்ரேஷன் வந்து ஃபீல் பண்ணல அதுமாதிரி சஸ்பென்ஸுன்னு சரி நல்லா ஸ்மூத்தாக இருக்குது ஃபேமிலி கம்ஃபர்டபுளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து தரமாக ஆரமாக இருக்கும்னு சொல்லலாம் ஃபேமிலி ஒரு ஒரு பைக் வேணால் கண்டிப்பாக இந்த பைக் வந்து செட்டாகவும் நல்லா ஒரு அப்ரைடன்னு பிஸுன்னு சொல்லலாம் பிள்ளைனுக்கும் சரி ரைடருக்கும் சரி நல்லா ஒரு கம்ஃபர்டபுளான சீட்ட தான் கொடுத்துருக்காங்க பிள்ளைனுக்கு கிராஃப்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வண்டியில் டேங்க் கேப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டென் லிட்டர்ஸ் டேங்க் கப்பாசிட்டி வந்து தராங்க ஸோ மைலேஜ் பார்த்தா ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டி கேஎம் பிள்ளை வரைக்கும் தரன்ற மாதிரி கம்பெனி தப்புலேருந்து சொல்கிறாங்க ஸோ நீங்கள் ஒரு டேங்க் ஃபில் பண்ணிங்கன்னா ஒரு நானூற்றம்பதுலேருந்து ஐநூறு கிலோமீட்டர் வந்து தாராளமாக வந்து போக வந்து சிட்டிலேயும் சரி ஐவிலையும் சரி இந்த பைக் வந்து ரைடிங் கம்ஃபர்டபுள் வந்து சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து அந்த புது புது போகிறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சொல்லலாம் ரைடிங் போஸ்ட்டுனால அப்ரேடாக கொடுத்துறதுனால உங்களுக்கு வந்து பேக் பெயின் ரெஸ்ட் பெயின் இந்த பெயின்லாம் வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் நீங்கள் எக்ஸ்டாக குசு நீங்கள் எதுவுமே வைக்க தேவையில்ல சீட் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது மணியோட பிரச்சனை வந்து யாருமே சொல்லியிருப்போம் தெரியாது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இல்லை எல்லாமே வச்சு டாப் அண்ட் வேரியன்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒன் லேக் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் வந்து வருது அதே நேரத்தில் வந்து இல்லை அந்த ப்ளூடூத் கனெக்ட் இல்லாத நார்மல் மட்டும் பார்த்திங்கன்னா ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் கிட்ட வந்து வருது இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்மளால் டாப் ஸ்பீடு இதெல்லாம் வந்து செக் பண்ண முடியல பட்டு உங்களுக்கு ஓரளவு வந்து டாப் அண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் இனிஷ்லையும் சரி மிட்லேயும் சரி பைக் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவல்லே இருக்கும் டாப் அண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நீங்கள் வந்து இதில் டாப் ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் எனக்கு இந்த ஆர்ன் மட்டும் கொஞ்சம் டிசப்பாயின்ட் இருக்குது சிங்கிள்ஸ் ஆர்ன் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு டுவில் ஆர்ன் செட்டப் கொடுத்தா நல்லாவே இருந்துருக்கும் பட் இது வந்து ரொம்ப சவுண்ட் வந்து கம்மியாகவே இருக்குது இந்த ப்ரேசன்சி வந்து அவங்க ட்யூல் ஆர்ன் செட்டப் வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம் அதுக்கப்புறம் வண்டியோட லுக் பார்த்திங்கன்னா செம்மனு சொல்லலாம் ஏகப்பட்ட பேர் பார்த்திங்கன்னா நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா அப்படி திரும்பி பார்க்குற அளவில் வந்து இந்த லுக் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க எமக சைடில் இருந்து நம்ம டெஸ்ட் பண்ண இருக்க இந்த பைக் வந்து யாருக்கு செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்ட்டான ஒரு பைக் வந்து வேணும் எனக்கு வந்து ஒரு நல்ல மைலேஜ் வேணும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சீட்டிங் கொஷன் வேணுன்றதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பைக் வந்து செட் ஆகும் யாருக்கு வந்து இந்த பைக் வந்து செட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பவர் இருக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த பைக் வந்து செட் ஆகுது யாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இனிஷியலும் சரி மீட்லையும் சரி வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து டாப் எடில் ஓட்டுவோம் நல்லா லாங் வந்து ட்ராவல் பண்ணோன்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த செட் ஆகுது ஏன்னா க்ரூசிங் ஸ்பீடு வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி இதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து க்ரூஸ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் வந்து லாங் ரைட்லாம் நான் வந்து போவேன் எனக்கு க்ரூசிங் ஸ்பீடு வந்து அதிகமாக வேணும் அதே நேரத்தில் டாப் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுன்றவங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த பைக் ஒருத்தர் செட் ஆகாது எனக்கு ஒரு ஃபேமிலி ஓரியன்ட்டாக அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான பைக்ன்றவங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த செட் ஆகும் சிட்டிலையும் சரி ஐவிலையும் சரி நீங்கள் ஓட்டும்போது பார்த்திங்கன்னா இதோட கம்ஃபர்டபுள் வந்து வேறு லெவலில் இருக்குது ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதோ லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிபை படிக்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துட்டு இருக்க பில் ஐக்கினாக ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும்